கென்யாவில் ஹோமாபே கவுண்டி என்ற மாநில சட்டசபை கூட்டம் நடைபெற்றது. அதில் பங்கு சந்தை குறித்த விவாதம் நடந்து கொண்டிருந்தது. உறுப்பினர்கள் அனைவரும் காரசாரமாக விவாதித்துக் கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு உறுப்பினர் சைலண்டாக வாய்வை வெளியிட்டு விட்டார், அதாவது பாமை போட்டு விட்டார். இதனால் சட்டசபை முழுவதும் துர்நாற்றம் வீசியது. உறுப்பினர்கள் அனைவரும் மூக்கில் விரல் வைத்தபடி ஒருவரை ஒருவர் திரும்பி பார்த்துக் கொண்டனர். அப்பொழுது தடாலடியாக எழுந்த உறுப்பினர் ஒருவர், நம்மில் யாரோ ஒருவர் காற்றை மாசுபடுத்திவிட்டார், அவர் யார் என்று எனக்கு தெரியும் என்று கூறினார். இதனையடுத்து உடனடியாக எழுந்த மற்றொரு உறுப்பினர், அவர் என்னை தான் மறைமுகமாக குறிப்பிடுகிறார், ஆனால் அந்த நாற்று வேலையை செய்தது நான் இல்லை என்று கூறி ஜகா வாங்குகிறார். என்ன செய்வதென்று தெரியாத சபாநாயகர் கூட்டத்தை சிறிது நேரம் ஒத்திவைத்தார். இதனையடுத்து வாசனை திரவியங்கள் தெளிக்கப்பட்டது. துர்நாற்றம் போனதும் மீண்டும் சட்டசபையானது தொடங்கியது. ஒரு சட்டமன்ற கூட்டத்தையே தடுத்து நிறுத்தும் அளவிற்கு சக்தி வாய்ந்த அந்த பாமை போட்டது யார் என்று கடைசி வரை தெரியவில்லை. இந்த வீடியோ பார்க்குற நீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கமெண்ட்ல தெரிவிங்க. இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.